முழங்காலில் ஏற்படும் கீழ்வாதத்திற்கான வலியை குறைக்க பிரத்யேகமான சில உடற்பயிற்சிகளை பற்றி இக்காணொலியில் காண்போம். நமது உடலில் மிகவும் அதிகமாக காயம்படும் பாகமாக முழங்கால்கள் உள்ளன. இந்த காயங்கள் விபத்தினாலோ அல்லது அதிகபட்ச அழுத்தம் கொடுப்பதாலோ, தசைநார்கள் கிழிவதாலோ அல்லது காயங்களால் கூட முழங்கால் வலிகள் ஏற்படலாம். தினமும் உடற்பயிற்சி செய்வது நமது உடலுக்கு பொதுவாகவே நல்ல விஷயமாகும். அந்த வகையில் முழங்கால்களுக்கென்றே பிரத்யேகமான உடற்பயிற்சிகள் உள்ளன. மூட்டு சுற்றியுள்ள தசைகளை வலுப்படுத்துவதன் மூலம் முழங்கால் கீழ்வாதத்திலிருந்து வலியை போக்க சில உடற்பயிற்சிகள் உதவும். சிட்டிங் குவாட்ஸ். உறுதியான நாற்காலியில் உட்கார்ந்து உங்கள் முதுகை நேராக வைத்து ஒரு காலை முன்னால் நோக்கி நீட்டுங்கள். 10 வரை எண்ணவும். பின்னர் மெதுவாக தரையில் வைக்கவும். ஒவ்வொரு காலிலும் 10 முதல் 20 முறை செய்யவும். லையிங் டவுன் குவாட்ஸ். தரையில் வானத்தை நோக்கி படுத்துக் கொள்ளவும். இடது காலை தரையிலிருந்து வளைத்துக் கொள்ளவும். வலது காலை நேராக வைத்து தரையிலிருந்து 45 டிகிரி வரை உயர்த்தவும். 5 வரை எண்ணவும். பின்னர் மெதுவாக தரையில் வைக்கவும். இப்படி இரு காலிலும் 5 முதல் 20 முறை வரை செய்யவும். வால் ஸ்லைட்ஸ். இந்த உடற்பயிற்சி உங்கள் குவாட்ரிசெப்ஸ் அண்ட் க்ளூட்ஸ் தசைகளை சரி செய்ய உதவுகிறது. நின்ற நிலையில் முதுகை சுவரில் சாய்த்து கொள்ளவும். பின் உங்கள் கால்களை 6 முதல் 14 அங்குலங்கள் வரை வைத்துக் கொள்ளவும். முழங்கால்களை 45 டிகிரி கோணத்தில் வளைத்து மெதுவாக சுவரிலிருந்து கீழே சறுக்க வேண்டும். பின்னர் மீண்டும் தொடக்க நிலைக்கு செல்லவும். இப்படி 10 முதல் 15 தடவை இதை செய்யவும். உங்களுக்கு வலி இருந்தால் அல்லது முழங்காலில் நொறுக்குதல் அல்லது விரிசல் ஏற்பட்டால் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். மேலும் சில உடற்பயிற்சிகளை அடுத்த காணொளியில் காணலாம். உடற்பயிற்சியை சரியாக செய்து முழங்காலில் ஏற்படும் கீழ்வாதத்தின் வலியிலிருந்து விடுபடுங்கள்.